गुड मॉर्निंग स्टूडेंट इन वे पी कयी कम पापो इत रेन पी रोम सिंपलान पेची इक आर कण रोम ईसियान विषय आना वन मार्क कंपा एंट्रस इंटर तेरह कंपा ईटी जेल इतल कंपा सन्स वो नम्बर वो पिन्वे सुली कोशन फर्स्ट कोशन इतनी एपी तीर्व कैपिट पाला एव्वे नंबर ईयोड पवर नम्बर प्सिजरे मरदे अंत नंबर इन नंबर अंत नंबर फर्स्ट एल्ज नंबर अम्बा पड़ो डिड फोर पड़ा डिड फोर अदार वरक अंबरे एलपा डिड पड़ी पांग कंपाई पवर डिड पड़ा 4 × 486 ऐन कल्टिप्ले डिड पड़ी कंपा मेल वो 486 वो ना 4 × 486 पटा 1946 கிடைக்கும் அப்போ இல்ல 1944 கிடைக்கும் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 1944 கிடைக்கும் பேலன்ஸ் எனக்கு வந்து 3 கிடைக்கும் நான் உங்களுக்கு ஈஸியா இப்படி புரிய வச்சிரறேன் பாருங்க ரொம்ப சிம்பிளா இப்போ 1944 நம்பரை டிவைட் பண்ணி பாக்கும்போது எனக்கு பேலன்ஸ் வந்து 3 கிடைக்கும் 486 போட்டனா கண்டிப்பா இந்த 1944 கிடைக்கும் அது ரெண்டும் கூட்டும்போது இந்த ஒட்டுமொத்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும் சோ அதே processல அடிப்படையில் நீங்க என்ன பண்றீங்க இந்த நம்பர் பார்க்கலாம் 1950ன்ற நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்றேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு 487 வரும் ஆனா 4 × 487 போட்டனா எனக்கு 1948 கிடைக்கும் பேலன்ஸ் அங்க ரெண்டும் மீறும் அத நான் ஐ ஸ்கொயர் னு சொல்றேன் இதான் நீங்கள் விஷயம் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கினா ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஐ பவர் ஃபோர்னா 1 × 4 மடங்கு அத்தனையும் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம புரிச்சுக்கிறோம் அப்போ இது ஃபுல்லாகவே ஒன்றுன்னு ஐக்யூப்னால் மைனஸ் ஐங்க அப்போது ப்ளஸ் இதுவும் 4 மடங்கு தான் அப்போ அதுவும் ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த ஐ ஸ்கொயர்னால் அங்கே மைனஸ் 1னு அர்த்தம் இப்போ பாருங்கள் 1 × ஐயாச்சா மைனஸ் ஐ இப்போ இது 1 × 1 − 1 எப்போதுமே மெய்ப்பகுதியை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அதனால் −1 அப்புறம் இமேஜினரி பார்ட்டு −5 அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆன்சர்ன்றது நமக்கு எப்படி தெரியுது பாருங்களா 1947 ப்ளஸ் 1950ன்ற இந்த மதிப்புக்கு நம்ம வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூவாக தான் அது இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இப்போது இதிலே ரெண்டாவது சப்ஸ்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஐ பவரில் 1948ன்ற ஒரு நம்பர் மைனஸ் ஐயோடைய பவரில் மைனஸ் 1869ன்ற நம்பர் இந்த நம்பருக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐயோடைய பவரில் 1948ன்றது 4 மடங்காக இருக்கும் நிச்சயமாக இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும் அதனால் 0னா நம்ம எந்த இதுவும் இங்கே மீற போகிறதில்ல அதனால் டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் இது 4ஆல் டிவைட் ஆகுன்றதால 4 மடங்காக எழுத முடியும் அதில் ஒட்டுமொத்தமாக ஆன்சர் வந்து 1 மைனஸ் நான் இதை எப்படி பிரித்து வைக்கிறேன்னு பார்க்கலாம் ஐன்ட்டு பவரில் 1868 × ஐயோடைய பவரில் −1 இது ரெண்டையும் கூட்டி பார்த்திங்கன்னா இதுதான் கிடைக்கும் ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்னா 4 மடங்காக அதை எழுதுறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் −1 அது 1 − இந்த நம்பரானது 1868ன்ற நம்பர் 4 மடங்காக எழுத முடியும் அப்போ 4 மடங்காக எழுத முடியும்னா அது 1 அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஐ பவர் −1 நம்ம எப்படி சொல்லலாம்னா 1/i சொல்லலாம்ப்பா 1/i சொல்லலாம் இப்போ 1/ நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் 1/i வந்து −i நம்ம சொல்லுவோம் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ 1/i −i அப்போது இந்த மைனஸ் அவுட்ருங்க 1/i −i இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அது +i அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள் 1+i கிடைக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் உங்களால் கணக்கு நல்லா தெளிவாக கற்றுக்க முடியும் ஸோ இப்போ இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஓகேங்களா இப்போது அடுத்தது வந்து 3வது சப்ஸ்டிஷனை பார்ப்போம் ரொம்ப ஈஸியான சம்பளம் சப்ஸ்டிஷன் நம்பர் 3 இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமேஷன் n=1 to 12 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே ஐயோடைய பவரில் n இருக்குப்பா இதுக்கு வந்து தீர்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போது n 1 to 12 வரைக்கும் மதிப்பு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஐ பவர் 1 ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அப்புறம் ஐ ஸ்கொயரு அப்புறம் வந்து ஐ க்யூப்பு
அப்டு எட்ஸட்ரா எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஐ பவர் 12 வரைக்கும் போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிபி தொடரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஏவுடைய மதிப்பு ஐ தான், ஆறுடைய மதிப்பு பொது விகிதம்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய மதிப்பு ஐ, அதேமாதிரி என்னுடைய மதிப்பு டுவெல். இதுக்கான ஃபார்முலாவும் அந்த எஸ்என் ஃபார்முலா ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். 10th படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலா. இந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதை சப்ஸ்டிடியூஷன் போய் கொடுக்க வேண்டியதான். ஐ ஐ பவரில் 12 மைனஸ் 1 டிவைடட் பை ஐ மைனஸ் 1. இங்கே நேரடியாக போட்டுருந்தோம் ஐ இன்ட்டு ஐ பவர் 12 இருக்கேன், அதனால் அதை டிவைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அக்யூரேட்டாக டிவைட் ஆகும், ரிமைண்ட் வந்து 0. அப்போ 4 மடங்குன்றதுனால நம்ம அதை 1 டேரெக்டாக போடலாம். மைனஸ் இங்கே ஒரு 1 ஆச்சிங்களா, டிவைடட் பை ஐ மைனஸ் 1. இப்போ ஒரு விஷயம் இருக்குது பார்த்தா, 1 - 1 0, 0 எந்த நம்பர் இருந்தாலும் அது 0 தான். அப்போ டோட்டல் ஆன்சரே 0. இது புரியலையா? இன்னொரு விதத்தில் இதை நம்ம சொல்லலாம், மற்றொரு முறை. அப்போ நம்ம அதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பாருங்கள். என்னென்னா இந்த வேல்யூஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதிங்க. சமேஷனில் இருக்கிற என் ஈக்குவல் டு 1 to 12 இன்ட்டு ஐ பவர் என்ன்ற மதிப்பை ஐ பவர் 1 ஆரம்பித்து 12 டேம் வரைக்கும் எழுதுங்க சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், 12 டேம் வரைக்கும் கரெக்டாக அப்படியே எழுத வேண்டியதான், எக்ஸட்ரா போடாமல் கரெக்டாக எழுது. இப்போது 4 டேமாக பிரிங்க. ஃபஸ்ட்டு 1 ஆரம்பித்து 4 டேம், அடுத்து வந்து 5 ஒரு 4 டேம், திரும்ப இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 4 டேம், 12 வரைக்கும் ஒரு 4 டேம். இந்த மாதிரி 4 டேமாக பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களா, இதுக்கு மதிப்பை போடலாம். இப்போ ஐ பவர் 1 அது வெறும் ஐ தான்ப்பா, ஐ ஸ்கொயர்னால் -1 டைரெக்டாக போடுங்க, -1. ஐ கியூப்னா -i, ஐ பவர் 4 +1. அகைன் அடுத்த வேல்யூ எதேமாரி பார்க்குறோம், ப்ளஸ்ஸு. ஐ பவர் 5 வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், ஐ பவர் 5 இங்கே போட்டு கட்டுறோம்ப்பா. ஐ பவர் 5 வந்து ஐ பவர் 4 இன்ட்டு ஐன்னு நம்ம எழுதலாம். ஐ பவர் 4 1 ஆச்சிங்கன்னா அப்போ ஐ, அப்போ அது வெறும் ஐ தான், இந்த மதிப்பு வந்து ஐ. அதேமாரி தான் ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஐ 6 வந்து -1 வரும், ஐ பவர் 7 வந்து என்ன கிடைக்குன்னா -i கிடைக்கும்ப்பா, ப்ளஸ்ஸு 1 கிடைக்கும் ஐ பவர் 8. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்லாம் எழுதி வச்சுக்கோங்க, போட்டு பாருங்கள். கண்டிப்பாக பேசிக் உங்களுக்கு சொல்லியாச்சு அது எப்படி வரும்ன்றதையும். ஐ பவர் 9 ஐ கிடைக்கும், ஐ பவர் 10 வந்து -1 கிடைக்கும், அடுத்து ஐ பவர் 11 வந்து -i கிடைக்கும், கடைசியாக வர்றது +1 ஐ பவர் 12. இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த +i -i -1 +1 இதுமாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் எல்லா வேல்யூமே கேன்சல், அந்தந்த டைமுக்குள்ளே டோட்டல் ஆன்சர் 0, எல்லாத்தையும் கேட்டாலும் 0. இப்போ இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அல்லது இது போட்டாலும் ஓகே. ரெண்டையும் கருத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்க, கணக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் போடலாம் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து தான் பார்க்க போகிறது 4 செம்மு, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் 4, ஐயோடைய பவரில் 59 ப்ளஸ் அதுக்கடுத்து 1 / ஐயோடைய பவரில் 59. இப்போ பாருங்கள், இந்த கணக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இது என்னுடைய தீர்வு எப்படி சொல்லலாம்னு பாருங்களா. இப்போது ஐ பவர் 59 நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம், ஐ பவர் 56 இன்ட் ஐ கியூப் நம்ம தேவைக்கு ஏற்றவாறு, ஏன்னா மதிப்பை ஈஸியாக சொல்கிறது. ப்ளஸ் அதே போல் தான் இங்கேயும் ஐ பவர் 56 இன்ட்டு ஐ கியூப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி பிரித்து வரோம்னா, இது 4 மடங்காக இருக்குது. நீங்கள் 4 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த வேல்யூ வந்து 1 சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கோசம் தான் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். ஐ கியூப் வேல்யூ வந்து -i, அதே போல் இங்கே போடுங்க, போட்டாச்சுங்களா. இப்போது 1 × i -i, இப்போ பாருங்கள் -i கிடைக்கும். இப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், -i 1/i ஏற்கனவே போன ஒரு கிளாஸில் போன ஒரு சம்மில் பார்க்கும்போது 1/i -i சொன்னோமா, இது ஆல்ரெடி 1/i -i இருக்குது. அப்போ 1/-i இருக்கும்போது இதனுடைய மதிப்பை -i +i நம்ம சொல்லுவோம், நல்லா புரியும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1/i அதுக்கு ரெசிப்ரோக்கல் வரும்போது -i சொல்லுவோம், 1/-i +i சொல்லுவோம். அப்போ +i தான் இதனுடைய ஆன்சர். அப்போது இங்கே +i நம்ம சொல்லும்போது இப்போ இந்த ஆன்சர் பார்க்கும்போது -i +i வேல்யூ வந்து அப்போ டோட்டல் செய்யும்.
ஸோ இந்த நாலாவது சப்ஜெக்டுக்கு ஆன்சர் வந்து ஜீரோன்னு கிடைக்கிது. இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.